அடுத்தபடியாக நன்றி திருக்கும் மரியாதைக்குரிய மௌலான முரல்ஹாஜ் டாக்டர் ஏ ஹாஜா முல் ஜமாலி தலைமை இமாம் ஆயிஷா பள்ளி ரஹீம் அவர்களை கொஞ்சம் பார்த்து வந்து கேட்கிறேன். الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل النبي أولى بالمؤمنين من أنفسهم وقال نبينا صلى الله عليه وسلم ادخلوا محاسن موتاكم வல்லவனை போற்றி வல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்தி எனது சிறிய உரையை தொடங்குகிறேன். நேரத்தை உணர்கிறேன், காலத்தை உணர்கிறேன். ஒரு பேச்சாளருக்கு நேரம் இடம் காலம் இவையெல்லாம் முக்கியமானது. அவற்றை உணர்ந்து சிறிது நேரம் உங்களுக்கு மத்தியிலே பேச விரும்புகிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கக்கூடிய கண்ணியத்துக்குரிய தலைவர் அவர்களே, இந்த விழாவை அலங்கரிக்க வந்திருக்கக்கூடிய நாவூர் கலீஃபா அவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாரிசுகளான உலமா பெருமக்களே, இங்கே வந்திருக்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, அஜ்மீர் ஹாஜா நாயகம் உள்ளதத்துல சிலர்கள் சிலர் மதத்தால் மட்டும் கொண்டாடப்படுவார்கள். அஜ்மீர் ஹாஜா நாயகம் இந்தியாவில் உள்ள எல்லா மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டவர்கள் அஜ்மீர் ஹாஜா நாயகம் அவர்கள். சமீபத்தில் உங்களுக்கெல்லாம் தெரியும், ஒரு ஸ்கூல்ல ஒரு பெண் தற்கொலை செய்து கொண்டார் என்பதற்காக வேண்டி அந்த பெண்மணியை தொட்டு பல்வேறு பிரச்சனைகள் எந்த அளவுக்கு சொன்னா கடைசியில ஹைகோர்ட்டு சிபிஐ விசாரணை என்று வந்தது. இது எதற்காக வேண்டி வந்தது என்று சொன்னால், அவர்கள் மதம் மாற்றுகிறார்கள் என்ற அடிப்படையில் இந்த பிரச்சனை வந்தது. ஆனால் ப்ரொஃபசர் ஆர்னால்டு சொல்கிறார், 90 லட்சம் மக்களை இஸ்லாத்துக்கு கொண்டு வந்தவர்கள் இந்த ராஜா மைனுதீன் என்று சொல்கிறார். ஆனால் அவரை எல்லா அரசியல்வாதிகளும், திரு மோடி முதற்கொண்டு திரு அத்வானி முதற்கொண்டு எல்லா மக்களும் அவரை கண்ணியமாக பார்க்கிறார்கள் என்று சொன்னால், ஒரே ஒருவர் அந்த மதத்தை மாற்றலாம்னு சொல்லி இவ்வளவு பிரச்சனைகளை இங்கே கிளப்பும் போது 90 லட்சம் மக்களை இஸ்லாத்துக்கு கொண்டு வந்த ஒருவரை எப்படி மற்றவர்கள் பார்க்க வேண்டும்? ஆனால் அப்படி பார்க்கிறார்களா என்று சொன்னால், அவரை ஏதோ ஒரு விரோதியாக அல்லது வேறு ஏதோ ஒரு கோணத்திலே பார்க்கிறார்கள் என்று சொன்னால், இல்லை, அவரை எப்படி பார்க்கிறார்கள்? நாங்களும் அவரை அங்கீகரிக்கிறோம், நாங்களும் அவர்களை ஏற்றுக்கொள்கிறோம் என்ற கோணத்திலே பார்க்கிறார்கள் என்று சொன்னால், இங்கேதான் ஆன்மீகம். அந்த ஆன்மீக பார்வையானது அனைத்து மக்களையும் இறைவனுடைய படைப்பு என்று பார்க்க வைத்தது, அதன் காரணத்தால் ஈர்க்க வைத்தது, அதன் காரணத்தால் இஸ்லாத்தின் பக்கம் அவர்கள் வந்தார்கள் என்ற வரலாறுகளை நாம் பார்க்கிறோம். ஏன் ஹாஜா நாயகத்தை நினைக்க வேண்டும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உதுக்குரு மஹாசின மௌத்தாக்கும், இறந்தவர்களுடைய நற்செயல்களை நினைவு கூறுங்கள் என்று சொன்னார்கள். அது மட்டுமல்ல, இந்த உலகத்திலே நீங்கள் யாரை நேசிக்கிறீர்களோ அவர்களோடு மருந்துகள் இருப்பீர்கள் என்று சொன்னார்கள். அஜ்மீர் ஹாஜா நாயகம் அந்த நபிகள் நாயகத்தோடு சொர்க்கத்தில் இருப்பவர், அவர்களை நேசித்தால் நாமும் சொர்க்கத்துக்குரியவர்களாக ஆக முடியும் என்ற அடிப்படையில் தான் நாம் அவர்களை நேசிக்கிறோம். இப்படி நான் அஜ்மீர் ஹாஜா நாயகத்தை பற்றி சொன்னேன் அல்லவா, எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கக்கூடியவர். இங்கே திருமதி ரமா சுப்பிரமணியன் இருந்து கொண்டிருக்கிறார். எனவே அவர் அஜ்மீர் ஹாஜா நாயகத்தை பற்றி மிகவும் அற்புதமான ஒரு புத்தகத்தை இதிலே எழுதியிருக்கிறார். உண்மையிலே நான் படித்து வியந்து போயிருக்கிறேன். ஏனென்று சொன்னால், இவற்றுக்காக வேண்டி கிட்டத்தட்ட ஒரு வருடம் 40 புத்தகங்களை அவர் ஆய்வு செய்து இவற்றை எழுதியிருக்கிறார். உண்மையிலே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அதிலே ஒரு சில விஷயங்களை சொல்கிறார். அஜ்மீர் ஹாஜா நாயகம் இந்து மக்கள் அவரை பார்க்க வந்தால், அவங்க வெஜிடேரியனா இருந்தா வெஜிடேரியன் சாப்பாடு கொடுங்க, அது மாதிரி இந்த இடத்துல வந்து நீங்க நான் வெஜிடேரியன் எதுவும் சமைக்காதீங்க, அவங்களுடைய உணர்வுகள் பாதிக்கப்படக்கூடாது என்ற அடிப்படையை அந்த நேரத்தில் ஏற்படுத்தினார்கள். இன்று வரைக்கும் அது மரபாக அஜ்மீர் ஹாஜா நாயகத்தினுடைய இடத்திலே பின்பற்றப்படுகிறது. அது மட்டுமல்ல, இந்த புத்தகத்தை எழுதும் போது அவர் சொல்கிறார், இந்த சரித்திரத்தை எழுத தோன்றுகின்ற பொழுது புனித நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மீனாடு விழாவிலே அஜ்மீர் தர்காவிலே இப்புனித நூல் சமர்ப்பணம் செய்யப்பட்டது என்பது அருள் வாக்கு, எனக்கு அருள் வாக்காக கிடைத்தது, இறைநேசர் ஒருவரின் மூலமான அடியனுக்கு கிடைத்தது, எல்லாம் உள்ள இறைவனுடைய கருணையால்
அவ்வாக்கு நிறைவேற்றப்பட்டது என்று குறிப்பிடுகிறார். அது மட்டுமல்ல, இந்த நூலை எழுத சொன்னது யார் என்று கேட்டா, நான் கேட்டேன் இது யாருக்கு எழுத சொன்னது அப்படின்னு கேட்டா, சாய் பாபா அல்லாஹ் மாலிக்னு சொல்வாருங்க. அவர் இறந்து போய்விட்டார். எனக்கு கனவிலே வந்து நீங்கள் அஜ்மீர் ஹாஜராநாயகத்தை பற்றி எழுதுங்கள் என்பதாக சொன்னார், எனவே நான் எழுதுகிறேன் என்பதாக சொல்லி அந்த நூலை எழுதி முடித்தவுடன் அனைவருக்கும் இலவசமாக வழங்க அடியேனின் சரத்குருவானார் திரு சாய்நாதர் உத்தரவிட்டார். எங்க பாருங்க, எல்லாத்தையுமே இலவசமாக கொடுக்க வேண்டும், இவற்றை காசு வாங்கி கொண்டு கொடுக்கக்கூடாது, இலவசமாக வழங்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய குரு உத்தரவிட்டார் என்று சொன்னார் என்று சொன்னார். எனவே அஜ்மீர் ஹாஜா நாயகம் மதங்களை கடந்து மக்களால் நேசிக்கப்படக்கூடியவர். அந்த அடிப்படையில் தான் அவர்களையும் அது ஈர்த்திருக்கிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், நான் இவருடைய நானாக கஷ்டப்பட்டு எழுதியிருக்கிறேன் அல்லவா, இது ஏதோ இந்த நூலை வச்சு சம்பாதிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அல்ல, இந்த நூலை வச்சு ஏதோ காசு பார்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் அல்ல, என்னுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் அஜ்மீர் நாயகத்தை போய் எல்லா மக்களும் தெரிய வேண்டும். அது மட்டுமல்ல, இதுல இன்னும் ஒரு சில விஷயங்களே நான் எனக்கு இங்க வந்ததை இந்த கொடுத்தாங்க. முன்னாடியே இந்த நூலை கொடுத்திருந்தா எனக்கு உண்மையிலே இவற்றை படிச்சு இன்னும் நிறைய விஷயங்களை சொல்லியிருப்பேன். அவங்க சொல்றாங்க, கஷ்பு ஜடி கஷ்பு வடதி. நான் என்னுடைய ஷேர் அம்பானாயகத்தில் ஒரு இடத்துல போயிருந்தேன். அப்படி போயிருக்கின்ற பொழுது ஜின்களை பற்றி கேட்டேன். ஏண்டா ஒரு சிலர் தான் ஜின்ன வச்சுக்கிட்டு ஒரு சில காரியங்கள் தான் செய்யறாங்க. எனக்கு ஒரு ஆசை, அந்த இளம் வயசுல இப்ப இல்ல, அந்த ஆரம்பத்துல கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி போய் எனக்கு ஜின்னுடைய ஆசைன்னு கேட்டேன். அப்பொழுது அம்பானாயகம் சொன்னாங்க, நம்ம தரீக்காவில் ரெண்டு விதம் இருக்கிறது, ஒன்று கஷ்பு ஜலி, இன்னும் ஒண்ணு கஷ்பு வகிதி. கஷ்பு வகிதிங்கிறது அல்லாவா பார்த்து கொடுக்கிறது, அது நான் தான் கொடுத்துருவான். அல்லது கஷ்பு ஜலி என்பது நம்ம அமைச்சைங்க அல்லாவான இந்த அமலுக்கு தந்தாலும் கொடுப்பான். இந்த ரெண்டுல ஏதாவது உங்களுக்கு இன்ஷால்லா கிடைக்கும்னு துவா செஞ்சாங்க. இப்ப நான் ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், இந்த கஷ்பு ஜலி வகதி இவற்றையெல்லாம் அவர் குறிப்பிடுகிறார். எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு, என்ன இப்படி எத்தனையோ பேர்கள் இஸ்லாமியர்களுக்கே தெரியாது. அதுவும் நம்முடைய தாய்மார்களை எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னா, புக்குகள் படிக்கிறது ரொம்ப கம்மி. ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறேன், இஸ்லாமிய சமுதாயம் வாசிக்கும் திறனை அதிகப்படுத்த வேண்டும். ஜப்பான் மக்கள் ஒருவர் ஒருவர் சந்தித்துக் கொண்டா 15 நாளைக்கு ஒரு தடவை நீங்க எந்த புக்கு படிச்சேன்னு கேட்பாங்கன்னா, 15 நாளைக்கு ஒரு தடவை உங்க ஒரு புத்தகம் படிப்பது உங்களுடைய வாடிக்கையாக இருக்கிறது. எனவே நம்முடைய புத்தகத்தினுடைய வாசிப்பு திறன் அதிகரிக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த வாசிக்கக்கூடிய திறனை கொடுத்தா, இப்ப பார்த்தா எல்லாம் மொபைல் போனை கொடுத்து ஆஃப் பண்ணிடுறாங்க. அவன் கத்தாம இருக்கணும், சத்தம் போடாம இருக்கணும், மொபைல் போனை கொடுத்து ஆஃப் பண்றாங்க. இந்த பழக்கத்தை மாற்றி இது போன்ற புத்தகங்களை நாமும் படித்து வருங்கால பிள்ளைகளுக்கும் இவற்றை கொடுக்க வேண்டும். எனவே இப்படி அற்புதமான பல்வேறு விஷயங்களை எல்லாம் இங்கே அவர்கள் பறிந்து கொண்டிருக்கிறார்கள். சரியத் தரீகத் ஹகீகத் நாயகத் எல்லாத்தையுமே சொல்கிறார். அஜ்மீர் ஹாஜா நாயகத்துடைய அந்த வாழ்க்கை வரலாறு, அவருடைய முதல் அந்த முறையீதாக இருந்து ஹலீஃபாக இருந்த பக்தியாரி காட்டி எல்லாவற்றையுமே சிறப்பாக இதிலே சொல்கின்ற பொழுது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. உண்மையிலே இந்த இடத்திலே அவரை மனதாக பாராட்டுகிறேன். அவருக்கு இறைவனுடைய அருளும் அன்பும் எல்லா வகையிலும் கிடைக்க வேண்டும். எனவே இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே நாம் எல்லாம் ஒன்றை உணர்ந்து கொள்ள வேண்டும். மதங்கள் இருக்கிறது, அது மதம் பிடிக்கக்கூடியதல்ல. கவிஞர் வாதி ஒரு தடவை எழுதியிருக்க என்ன சொன்னான்னு சொன்னா, காஞ்சிபுரத்துல ஒரு யானை கட்டி போட்டு வச்சிருந்துச்சா, எதுக்கு கட்டி போட்டு வச்சிருந்தாங்கன்னா, அதுக்கு வடநாமம் போடுறதா தென்னாமம் போடுறதான்னு பிரச்சனை. கோச்சு வரைக்கும் போயிருச்சு, கோச்சு வரைக்கும் போனா கோச்சு நாமல வாய் தான் நடந்துகிட்டே இருக்கு. திடீர்னு அந்த யானை அத்துக்கிட்ட ஓடிடுச்சு, ஓடின ஒண்ண யானை மதம் பிடித்து விட்டது அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. வாடி சொல்கிறார், மதம் பிடிக்கவில்லை, அது மதம் பிடிக்காத காரணத்தால் ஓடியது என்பதாக சொன்னார். எனவே மதம் என்பது எப்பொழுது அது பிடிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், இறைவனை அடையக்கூடியதுதான் மதம். எனவே மதம் உண்மையான மதவாதிகள் இன்னொரு மதத்துக்கு பார்த்தா இருக்க மாட்டாங்க, இறைவனுடைய படைப்பு என்று சொல்லி அந்த கோணத்துல பார்ப்பாங்க. என்றைக்கு இந்த அரசியல் வந்துச்சோ, இந்த அரசியலுக்கு ஆளுவதற்காக வேண்டித்தான் ஒரு சிலர்கள் மதவெறியை தூண்டுகிறார்கள். ஆனால் உண்மையிலேயே ஆன்மீகம் என்னவென்று சொன்னால், எல்லா மக்களையும் இறைவனுடைய படைப்பாக பார்த்து இறைவனோடு நெருங்க வேண்டும் என்பதைத்தான் போதிக்கிறது. அப்படிப்பட்ட அந்த ஆன்மீகத்தினுடைய இந்தியாவினுடைய மிகச்சிறந்த உயர்ந்த
அந்த ஸ்தானத்திலிருந்து இடத்திலிருந்து அஜ்மீர் ஹாஜா நாயகத்தினுடைய இந்த உருஸ் விழாவிலே அப்படிப்பட்ட அந்த நிலையை எல்லாம் இறைவனுடைய படைப்பு எல்லோரும் மீதும் நாம் நேசிப்போம் என்ற ஒரு நிலையை அந்த உறுதியை நாம் எடுத்துக்கொள்வதற்கு நாம் இந்த நேரத்திலே முயற்சிக்க வேண்டும் என்று கேட்டு இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி ஒவ்வொருவரும் சிறப்புப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஜமால் அவர்களை மனதார இந்த நேரத்திலே பாராட்டி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தௌவானா அலிஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.